வெல்கம் டு போல்நட் வாசர். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்பேக் ப்ரஷ் கட்டர் வாங்கியிருக்கோம். அந்த பேக்பேக் ப்ரஷ் கட்டரோட ஓப்பன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இந்த ப்ரஷ் கட்டர் வாங்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ப்ரஷ் கட்டரில் ரெண்டு டைப் இருக்குது. நம்ம வந்து பேக்பேக் ப்ரஷ் கட்டர், சைட் பேக் ப்ரஷ் கட்டர் ரெண்டு இருக்குது. அதாவது ப்ரஷ் கட்டர் ஃபஸ்ட்டு ஏதோ எந்த பர்பஸ்க்காக வாங்க போகிறோம்னு நம்ம ஃபஸ்ட்டு டிசிஷன் பண்ணணும், எடுக்கணும். எந்த பர்பஸ்னால், நம்ம ஒன்று புல் மட்டும் தான் வெட்ட போகிறேன், நான் பெரிய வேலை எதுவும் செய்ய மாட்டேன், புல் வெட்டுவேன், அதை விட்டால் எனக்கு நான் களைகளை எடுக்க மாட்டேன், அதாவது தட்டை இருப்பீங்க ஹையஸ்ட்டாக அதான் பண்ண போகிறேன், வேறு எந்த ஒர்க்கும் அப்படி இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைட் பேக் ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணலாம். பேக் பேக் ப்ரஷ் கட்டர் எந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணலாம்னா, மோஸ்ட்லி நான் ஒரு வாரத்தில் ஒரு நாளாக யூஸ் பண்ணுவேன். ஹெவி ஒர்க் இருக்கும், ஒரு 2 மணி நேரம் ஒர்க் இருக்கும், களை எடுப்பேன், வெட்டுவேன், மரம் இருப்பேன், அந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பேக் ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, சைட் பேக் வந்து ஒன் சைடு மட்டும்தான் வந்து ரைட் சைட், நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற மேன் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ரைட் சைடில் ஹேண்டில் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஓவர் பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு, அதனால் ஃபுல்லாக வந்து லோடு கொடுத்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. களை எடுக்கிறதா மரம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை தண்ணி பம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ரைட் பேக் ப்ரஷ் கட்டர் பார்த்திங்கன்னா அந்த பர்பஸ்க்கு, அதாவது கொஞ்சம் கம்மி லோடு, கம்மி யூசேஜுக்காக, யூசேஜ்னால் கம்மிக்காக யூஸ் பண்ணலாம். சைட் பேக் பேக் பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பேஜுக்கு வந்து லோடு பின்னாடி இருக்கும், நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி ஆங்கிளுக்கு தந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் பேக் ப்ரஷ் கட்டர். பேக் பேக் ப்ரஷ் கட்டரை பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஒரு பேக் பேக் ப்ரஷ் கட்டர் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக. அது நம்ம தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, களை எடுக்கிறதுக்கும், ப்ளஸ் செடிகளை புல்லுகளை வெட்டுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரேசான்ற கம்பெனியோட ப்ரஷ் கட்டர். இங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரஷ் கட்டர் தான் பேக் பேக் ப்ரஷ் கட்டர். இந்த கட்டரில் பார்த்தீங்கன்னா 32 cc பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரஷ் கட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி எதை எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2-stroke இன்ஜினு, 4-stroke இன்ஜினு, மெயின்டெனன்ஸு, அதெல்லாம் நிறைய இருக்குது. சின்ன விஷயந்தான், ஆனால் நமக்கு வந்து இது வாங்கணும்னு அவசியம் இருக்கிறதுனால வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ண பராமரிக்கணும்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அதை வந்து சர்வீஸ் சென்டர் அடிக்கடி இது பண்ணிங்கன்னா நமக்கு அதோடய யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம கம்மி பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு செலவு அதிகமாகுது. அதால் நம்ம டிராக்டர் செலவை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 70 cents இருக்குது, 40 cents இருக்குது, 50 cents இருக்குது, கொஞ்சம் இடம் தான் இருக்குது அப்படின்போது தான் அந்த மிஷினை வாங்குறோம். இது வாங்கினதுக்கப்புறம் நம்ம செலவு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது யூசேஜ் நம்மளே குறைச்சிக்கிறோம். குறைச்சிட்டு இது வாங்குறது யூசேஜ் அதிகமாக இருக்குன்றது தான் வாங்குகிறோம். வாங்கி வர வைக்கிறதா நம்ம யூஸ் பண்ணுறது, வைக்கிறதுக்காக நம்ம வாங்குறது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வாங்குறது மாதிரி யோசிக்கணும். நமக்கு வந்து 2-stroke இன்ஜின் வேணுமா, இல்லை 4-stroke இன்ஜின் வேணுமா, நமக்கு யூஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம யூசேஜ் எப்படி இருக்கணுன்றதை பொறுத்து நம்ம வாங்கணும். அதே பார்த்திங்கன்னா 2-stroke இன்ஜினில் பார்த்திங்கன்னா, நம்ம 2-stroke இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம TVS 50 பார்த்துருக்கீங்களா, டீஸ் பெட்ரோல் ஊற்றி ப்ளஸ் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுவோம், அந்த கான்செப்டில் இன்ஜினுக்கு வந்து நம்ம ஃபியூல் கொடுக்கணும். அதே பார்த்தீங்கன்னா 4-stroke இன்ஜினில் நமக்கு வந்து அந்த ஆயிலும் ப்ளஸ்ஸு பெட்ரோலும் ஊற்ற தேவையில்ல, ஆயில் மட்டும் தனியாக இன்ஜினுக்கு ஃபில் பண்ணிட்டு பெட்ரோல் மட்டும் எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூசேஜ் பண்ணிடலாம். அதே பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் யூசேஜ், இல்லை 6 மணி நேரம் யூசேஜுக்கு அப்புறம் அந்த ஆயில் வந்து எடுத்துகிட்டு ஆயில் மாற்றணும். அதே மாதிரி மூவ்மெண்ட் பார்ட்ஸ், கியர் பார்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் கியர் பார்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கிரீஸ் அப்ளை ப்ளஸ் ஆயிலெல்லாம் எப்போ மெயின்டைன் பண்ண பார்க்கலாம். அதை பற்றி வந்து ஒரு 4-stroke ப்ரஷ் கட்டர் வாங்கியிருக்கோம், பேக் பேக் ப்ரஷ் கட்டர். நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம், பேக் பேக் ப்ரஷ் கட்டர் எது வாங்கணும், ஃப்ரண்ட் பேக் சைட் பேக் ப்ரஷ் கட்டர் எது வாங்கணும் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பேக் ப்ரஷ் கட்டர் இங்கே இருக்குது. இந்த ப்ரஷ் கட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படின்னா, நான் சிறப்பம்சம் இருக்குதுல்ல அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 ml கொடுத்துருக்கான். இங்கே கார்பரேட்டர் கொடுத்துருக்கான், டைரெக்டாக இன்ஜினு சைலன்சரு அதாவது எக்ஸாஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆயில் ஊற்றணும், அதாவது நம்ம 4-stroke யூஸ் பண்ணுறதுனால இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றணும் ஃபஸ்ட்டு. இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml, 150 ml தான் அவ்வளோ பிடிக்கும் ஹையஸ்ட்டாக, 200 ml அதிகம் ஹையஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பம்பு கொடுத்துருப்பான், அதாவது ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஊற்றும் போது நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பம்பை புஷ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் இப்போ நவருது பாருங்கள், இது வழியாக போகும் பாருங்க, பம்பு ஃபஸ்ட்டு பம்ப் ஆகிடும். அடுத்து நம்ம ஓவர் ஃப்ளோ இது சோக் போடணும் அப்படின்னா இதுதான் சோக்கு, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சோக்கு டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம், பெட்ரோல் வைப்ரேட்டர், அதே கான்செப்ட் தான், ரோப் இருக்கும் எடுத்து ஆக்ட் உள்ள ஸ்லாட் பார்த்து லாக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா ரோப் வழியாக நமக்கு கண்ட்ரோல் ஆகும்.
ரோப்புலேயே கண்ட்ரோல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் வச்சுரு ஆக்சிலேட்டர். இந்த ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ யூசேஜ் இடத்துக்கு தகுந்த மாதிரி லோடு அதிகமாகும் போது லோடு இன்க்ரீஸ் பண்ணணும், குறைக்கும் போது குறைச்சிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கிளிக் ஸ்விட்ச். இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இங்கே ஆன் ஆஃப் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதை பிடிச்சி நம்ம எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்போது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ புல்லு கட் பண்ணணுன்னா இது இந்த ரோப்பு இருக்கிற செட்டப் போட்டு நம்ம கட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா நைஃப் இருக்குது, பிளேடு இருக்குது. இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த விரல் சைஸோட சைஸில் இருக்கிற செடிங்களெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த நைஃப் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு இருக்குது. இந்த பிளேடு எதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தட்டை இருக்கிறதுக்கு எதனா ஒரு கண்டினியூஸாக ஒரு ஈவனாக ஒரு செடிங்களை மட்டும் அறுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த நைஃப் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு இதிலே நிறைய இருக்குது. வாட்ரு பம்ப் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 14-15 அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணலாம். மரம் இருக்கிறது, அப்புறம் களை எடுக்கிறதுலேயே 4 டைப் இருக்குது. குழி எடுக்கிறது, சின்ன சின்ன குழிங்களாம் சந்து மட்டும் குழி எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது களை எடுக்கிறது. இதிலே எல்லாமே ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இதை அட்டாச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டியும் சேஃப்டிக்கு சேஃப்டியாக போட்டு யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்த நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு டெமோவுக்கு நம்ம இந்த மிஷினை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து இது க்ளீன் பண்ண போகிறோம், எப்படி களை எடுக்க போகிறோன்னு காட்ட போகிறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் செட்டப்பு. நமக்கு ஹேண்டில் தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்பயுமே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் தெளிவாக கேட்குதான்னு தெரில, நம்ம வந்து கார்டு ப்ராப்பராக கரெக்டாக வந்து இது பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா கார்டு ப்ராப்பராக போட்டுருந்தா மட்டும்தான் நம்ம காலில் வந்து அடிபடாது. ஆக்சுவலாக நானே ஷூ போட்டிருக்கணும், ஷூ காகுல்லாம் போட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா கண்ணிலலாம் போடுவோம், காலில் போட்டால் கூட ஏதாவது அடிபட்டால் தாங்கிக்கலாம். ஆனால் கண்ணிலலாம் வந்து மைனூட் ரொம்ப தெரிச்சதுனால முடிஞ்சாலும் கிளாஸ் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். சவாங்க டெமோ பார்க்கலாங்களா. நமக்கு ரேஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடம் வந்து கிளியர் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதை இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம களை மிஷின் போடக்கூடாது. ஏன்னா அந்த களை மிஷின் போட என்ன பண்ணணும்னா லென்த்தாக இருக்கிற பில்லுலாம் அதில் போய் மாட்டிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லா செடியை சுற்றி இருக்கிற பில்லுங்களை கிளியர் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு செடிக்கு சேதம் இல்லாமல் இந்த மாதிரி தண்டெல்லாம் சேதம் அடைஞ்சுன்னு அப்படின்னா செடி வளர்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செடிக்கு சேதம் இல்லாமல் கொஞ்சம் லாங்லேயே வச்சு டிஸ்டன்ஸ்லேயே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விஷயம் யூஸ் பண்ணணும். இதில் இப்போதைக்கு இது இதில் வேறு எதாவது டவு அட்டாச்மெண்ட் போட்டு எப்படி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம், அதில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம்.